உங்கள் நினைவருக்கும் மகிழ்ச்சியான தூய யோசனையினுடைய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இல்லையா? சவுண்ட் வரமாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க சவுண்டை சொல்றாங்க. சாயங்காலம் மழை பெய்து உள்ளத இன்னைக்கு திருவிழாவ மழை கொஞ்சம் கொடுமோ நினைச்சிக்கலாம். நாம நம்முடைய பங்கு குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். எதற்காக குடும்ப விழாவை கொண்டாடும்? எதற்காக நாம் கொண்டாடுகிறோம்? எதற்காக நீங்க பதில் சொன்னதை மற்றவங்க கடவுள் செய்த எல்லா நன்மைகளும் அதுக்கு திருவிழா கொண்டாடுற நன்றி சொல்லணும். அதுக்கு திருவிழா கொண்டாடுற நம்ம கடவுளை நன்றி சொல்லணும். எல்லா வாரம் வயிற்றோட பூசி இருக்குது, தினத்தோட பூசி இருக்குது, நாம் நன்றி சொல்லலாம். அப்ப ஏன் நம்ம திருவிழா கொண்டாடுறோம்? அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு ஓராண்டு காலமாக நம்மை வழிநடத்தி இருக்கின்றார், நம்மை பாதுகாத்து இருக்கின்றார், பராமரித்து இருக்கின்றார். நம்முடைய பங்கு இறை சிவம் என்பது ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பங்கள் இணைவதுதான் ஒரு பங்கு இறை சமூகம். எனவே நாம் ஒரு பங்கு இறை சமூகமாக இணைந்து வந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவதும் நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். சரிதான், கரெக்டா சொன்ன. இரண்டாவது, இன்னைக்கு உள்ள மைய சிந்தனை என்னது? மைய சிந்தனை என்னது? இப்ப நோட்டீஸ் பார்க்கறாங்க என்ன சிந்தனை போட்டிருக்க அப்படின்னு. இந்த மைய சிந்தனை என்னது? இயற்கையை குடையாக காப்போம். ஏன் ஃபாதர் இன்னைக்கு இந்த தலைப்படுத்திருக்கிறாங்க தெரியுமா? பாப்பா யாராவது கரெக்டா சொல்றாங்க? இன்னைக்கு ஏன் நம்ம ஃபாதர் இந்த தலைப்படுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு என்னன்னா ஏப்ரல் 22 என்ன நாள், என்ன தினம், என்னது? இங்கிலீஷ் தான் சொல்றாங்க, தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் என்னது, உலக புவி தினம். ஸ்டேட்டஸ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, நம்ம தானே எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. நம்ம எதுக்கு வச்சிருந்தா நமக்கே தெரியல. எனவே இந்த நாளுக்குரிய ஒரு பொருத்தமான ஒரு மையத்தினரை நம்முடைய அருள்பணியில் அறிவித்திருக்கிறார்கள். இயற்கையை நாம் உடையாக பெற்றிருக்கிறோம், அதை காப்போம் என்ற ஒரு சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நீ இயற்கையை அழிப்பது சரிதான் என்றால் உன்னை இயற்கை அழிப்பதும் சரிதானே. நமக்கு ஒரு பேரழி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய, நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளா இதெல்லாம் தானா? அப்படிதானா? நமக்கு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, அதுக்கடுத்தது புயல் வந்துச்சு. நாம் இவையெல்லாம் வந்தவர்களுக்கு நாம் எப்பொழுதாவது நாம் சிந்தித்து இருக்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் இயற்கையை அழைக்கிறோம் என்றால் நம்மை இந்த இயற்கை அழைப்பதும் சரியா? சரியா? நியாயமா? நியாயமே. நாம இயற்கை அழைக்கிறோம்னா அப்ப இயற்கை நம்மை தண்டிக்கிறது தான், அது நியாயமா? நியாயமே. நியாயம் நீ எவ்வளவு? அப்ப நாம் என்ன செய்ய, இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயற்கையை கடவுள் நமக்கு உடையாமல் தந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிரேட் ஆஃப் அன்பு என்ற ஒரு பெண்மணியை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் தெரியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் போன யூடியூப் பாருங்கள். கிரேட் ஆஃப்
சூழலியல் புரட்சியாளர். 2003 ஸ்வீடன் நாட்டிலே பிறந்தவர். செப்டம்பர் அதாவது பிறந்து தன்னுடைய 16வது வயதிலே, அதாவது 2019 செப்டம்பர் மாதம் 23 ஐக்கிய நாட்டு சபையிலே இந்த புவிக்காக, இந்த சூழலுக்காக, புவி வெப்பமடைவதற்கு எதிராக அவர் அங்கே பேசுகிறார். தன்னுடைய 16வது வயதில் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, இவர் தன்னுடைய 8வது வயதிலே இந்த உலகம் இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கிறது, இயற்கையானது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த புவியானது வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய 8வது வயதிலே சிந்திக்க தொடங்குகிறார். 8வது வயது அப்படி என்றால் அந்த பெண்மணி தன்னுடைய 3வது படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவள் சிந்திக்கின்றான், இந்த உலகம் இப்படி சென்றால் இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது என்பதை அவர் எண்ணுகின்றார். எனவே என்ன செய்கின்றார், தன்னுடைய பள்ளிக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய சக மாணவியிடத்தில் சொல்வார், இந்த இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது, எனவே நாம் இயற்கையை பேணி காக்க வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய சிறிய வயதிலே பள்ளிக்கு செல்கின்ற வயதிலே அவர் செய்து காட்டினார். குறிப்பாக அவர் வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளிக்கூடத்திற்கு அவர் செல்வதில்லை, எங்க போவார், நாடாளுமன்ற தொழிலாளர்களே ஒரு சிறிய பதாகையை வைத்துக் கொண்டு இந்த உலகம் இயற்கையை காக்க வேண்டும் என்ற ஒரு பதாகையை வைத்துக் கொண்டு ஸ்வீடன் நாட்டு நாடாளுமன்றத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காத்து கிடந்தவர். சிறிய வயதிலே அவருக்கு இந்த சிந்தனையை கொடுத்தது யார், அதோடு மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய தாயாரவர்கள் இந்த தன்னுடைய பிள்ளைக்காக விமானத்திலே பயணம் செய்வதே நிறுத்திவிட்டு உலகத்திலே அவள் பயணம் செய்யவில்லை. இருந்தால் விமானத்திலே பயணம் செய்வதால் அதிலிருந்து வெளிவருகின்ற இந்த காற்று, இந்த புகை, இந்த ஆகாயத்தை அது அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்துகிற விமானம் தன்னுடைய வீட்டிலே ஒவ்வொருவரும் நினைச்சுகிறார்கள். தன்னுடைய மகளுக்கு சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறார்கள். இவர் சொன்ன வார்த்தை 2019 ஐக்கிய நாட்டு சபையில் சொல்லுகின்றார். உலக தலைவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள், அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை ஏமாற்றி விட்டீர்கள், இந்த உலகத்திலே நடப்பதெல்லாம் தவறு என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உலக தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே நடப்பது எல்லாம் தவறு என்று சொல்லுகின்றார். தலைவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கிறது, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய கனவை, என்னுடைய குழந்தை பருவத்தை நீங்கள் வெற்று வார்த்தைகளால் திருடுகிறீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் அவர் சொல்லுகின்றார். மக்கள் துன்பப்படுகிறார்கள், மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய தவறான இயற்கை மேலாண்மையால் இந்த மக்கள் நாளுக்கு நாள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பணத்திற்காக அரசியல் ஆபத்திற்காக இந்த உலகை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நடப்பதெல்லாம் தவறு, அறிவியல் 30 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்த உலகம் அழிவி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, உலக தலைவர்கள் இந்த இயற்கையை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் யாருமே இதை பற்றி கவலைப்படவில்லை, அக்கறை உள்ளவில்லை என்று அந்த பெண்மணி தன்னுடைய 16வது வயதில் ஐக்கிய நாட்டிலே அந்த குழந்தை பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி உடைய சிந்தனை இந்த உலகெல்லாம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இறைவாக்கு நாம் வருவோம், நம்முடைய இமீடியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நோய் 1:31 கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தை நோக்கினார், அவை மிகவும் நன்றாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த நாம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா கொண்டாடுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்தோம், நம்முடைய ஆலய வளாகத்தை தூய்மைப்படுத்தினோம்,
நம்முடைய வீடுகளிலே நாம் ஒருவேளை வந்தம் செய்ய இருப்போம், நம்முடைய வீடுகளிலே புதிய ஆடைகளை நாம் எடுப்போம். இவ்வாறு இந்த உலகத்திலே எங்கெல்லாம் நிகழ்ச்சி அடைய நடைகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்கிறோம், நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். ஒரு அரசியல் தலைவர் ஒரு பகுதிக்கு வருகிறார் என்றால் அங்கே சாலை செப்பிடப்படுகிறது, தெருவிளக்கில் சரி செய்யப்படுகிறது, எல்லாமே தூய்மையாக்கப்படுகிறது. எனவே நாம் ஒரு மனிதன் அங்கே வருகின்ற பொழுது நாம் எவ்வளவு தூய்மைப்படுத்துகின்றோம். அதே போல கடவுள் இந்த மனிதர்களுக்கு இந்த நமக்கு கொடையாக தந்தது உலகம். நாம் இதை முதல் மாசத்திலே வாசித்து கேட்டோம். கடவுள் தொடக்கத்திலே முதல் 6 நாட்கள் என்ன செய்தார், இந்த உலகை படைத்தார். மனிதன் வாழ்வதற்கு ஏதுவாக இந்த உலகை படைத்தார். இந்த உலகை படைத்து அது நல்லதென்று கண்டார். எனவே கடவுள் அந்த உலகை மனிதனுக்கு கொடுக்கின்றார். கடவுள் உலகை ரசித்த ஒவ்வொரு நாளும் அவன் அந்த உலகை படைத்த பொழுது ரசித்துக் கொண்டே இருந்தார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, நல்லதாக இருக்கிறதா என்று ரசித்தார். எல்லாம் நல்லதென்று கண்டார். மிகவும் வளமானவன் கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது மண் எப்படி இருந்தது, வளமான மண்ணாக இருந்தது, செழிப்பான பூமியாக இருந்தது, தூய்மையான காற்றாக இருந்தது, இந்த நிலமானது நல்ல நிலமாக இருந்தது, எல்லாமே நல்லது என்று கண்டார். புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார், இந்த உலகை நல்லதென பார்க்கின்றார். தந்தை கடவுள் உடையாக கொடுத்த இந்த உலகை நல்லதென பார்க்கின்றார். எனவே அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய போதனைகள் உண்மைகள் எல்லாவற்றிலுமே இந்த இயற்கையை பயன்படுத்துகின்றார். ஒவ்வொரு தன்னுடைய அந்த சிந்தனைகளையும் இந்த இயற்கையிலிருந்து அந்த நிகழ்வுகளை எடுத்துச் சொல்கின்றார். அது உண்மையாக இருக்கலாம், கழுகை உண்மையாக இருக்கலாம், எல்லா உண்மைகளும் இந்த இயற்கையை சார்ந்ததாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே தந்தை கடவுளும் இந்த இயற்கையை நேசித்தார். இறைவனாக இயேசு இந்த இயற்கையை அவர் நேசித்ததை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி இறைவன் கொடுத்த இந்த இயற்கையை நாம் இன்று என்ன செய்திருக்கின்றோம், முதலாவதாக மனிதனின் இதயம் மாசுபட இயற்கையை மாசுபட ஆரம்பித்தது. மனிதனுடைய இதயம் சுருங்க சுருங்க இந்த உலகமும் மாசுபட ஆரம்பிக்கிறது. தொடக்கத்தில் 6 அதிகாரம் 5 நாம் வாசிக்கின்றோம், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமைகளை உருவாக்குவதையும் கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். மனிதர்கள் உள்ளதெல்லாம் தீமையால் நிரப்பப்படுகின்றது. இதே போல தான் நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மனிதர்கள் வளருகின்றார்கள், ஆனால் மனிதனுடைய இதயம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய காரணமாக இந்த இயற்கையும் அழிந்து கொண்டே இருக்கிறது. நீரை பாருங்கள், நீரின்றால் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சாலை மாத்தகரைகளுக்கு வீட்டில் எல்லாம் அந்த கழிவு பையன் எங்க கொண்டு விட்டுருப்பாங்க, எங்க கொண்டு விட்டுருப்பாங்க சொல்லுங்க. நீங்க பார்த்ததில்லையா, இந்த சுங்க கடை தாத்தில எல்லாம் போனீங்களா தெரியும். என்ன செய்திருப்பாங்க, அந்த வீட்டு கழிவு செல்லுகின்ற அந்த பைப்பை கொண்டு விட்டுருப்பாங்க, ஆத்துல விட்டுருப்பாங்க. அந்த ஆத்துல தான் நாம என்ன செய்யறோம், குடிக்கிற எல்லாமே செய்யறோம். பாருங்க, ஆத்துல நம்முடைய வீட்டில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய கழிவுகளை அந்த தெருவில் ஓட போகுது போகுது. அந்த பைப்பை கொண்டு விடுப்பீங்க அந்த ஓடு, அப்படிதானே அம்மாவே இல்லை. அப்போ நம்முடைய நீர் எப்படி மாசுபடுகிறது, நம்முடைய நிலம், நம்முடைய வீடுகளில் எல்லாம் அழகாக காம்பு கட்டியிருப்போம். அந்த காம்புக்கு முன்னாடி என்ன போட்டிருப்பீங்க, அந்த வீட்டில் உள்ள வேஸ்ட் எல்லாம் என்ன செய்திருப்பீங்க, போட்டிருப்பாங்க, அவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த குருசடி தெரியும், அந்த குருசடி பக்கத்தில் அதில் ஒரு சுற்றி ஒரு நெற்றி கட்டியிருக்கிறாங்க, அவங்க ஒன்று தட்டுறாங்க. என்ன
துணி ஒன்று தக்கத்துறாங்க வேஸ்ட், அதில் ஃப்ளெக்ஸில் போட்டுருக்கு. இங்கே கண்காணி முறையாக பொருத்தப்பட்டுள்ளது, யாரும் இங்கே குப்பைகளை போடாதீங்க, அதில் கொண்டு போட்டு போகிறாங்க. எப்படி இருக்கும் இன்னைக்கு நைட் அல்லது இவ்வளோ போகிறது? இதே போல் நம்ம ரோட்டில் பார்த்தாலும் தெரியும், இந்த காட்டாத்துறையெல்லாம் எழுதி போட்டுருப்பாங்க, அங்கே போட்டு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது, குப்பைகளையும் யாரும் போடாதீங்க. நம்ம என்ன செய்வோம்? அங்கே தான் கொண்டு போகணும். நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய கழிவுகளை நம்முடைய தெருக்களிலே செய்கிறோம். ஏதாவது இறந்துச்சுன்னா ஏரியில் சித்தத்தை கொண்டு போடுவாங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த ரோட்டில் தான் உண்டு, அப்படி தான் ரோட்டில் உண்டு வீசி போட்டுருவோம். அப்போ நிலம் மாசுபடுமா கூடாது? காற்று இது நம்முடைய மாவட்டத்திலே ஒவ்வொரு நாளும் எத்தனை மாவட்டங்கள் மாவட்டங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது தெரியுமா? நம்முடைய மாவட்டத்தில் அதாவது தமிழ்நாட்டிலே அதிகமாக வாகனங்கள் பதிவு செய்யப்படக்கூடிய இடம் எங்க? எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். அதனால தான் இங்கே வேலை பார்க்க மாற்றி இதில் வேலை பார்த்து அடி போட்டு வருவாங்க, லஞ்சம் நிறைய பைசா கிடைக்கும். ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டு ஏறத்தாள் சராசரி 100,000 வண்டிக்கு மேல் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும். அதான் நம்முடைய மாத்தாண்டம். இப்போ நமக்கு கோழி பொருளை வந்துச்சு, அப்போ பாருங்கள் எவ்வளவு வண்டி வருது. அப்போ இதில் இருந்து வெளிவரைகின்ற புகையெல்லாம் எங்கே செல்கிறது? ஒரு வீட்டில் எத்தனை வண்டி வச்சுருப்பாங்க? ஒரு காலத்தில் ஒரு சைக்கிள் இருக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் அவங்க பெரிய ஆளு. இன்னைக்கு ஒரு வீட்டில் 3 பேர் இருப்பாங்க, 4 வண்டி இருக்கும். ஆமாம், உண்டா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இது இருந்து வெளிவருகின்ற புகை எங்கே செல்கிறது? இந்த இயற்கை காற்றை அது மாசுபடுத்துகிறது. நம்முடைய இந்திய நாட்டில் நாம் பார்க்கிறது ஏராளமான காரியங்கள், இந்த வேளாண் சட்டங்கள், அதே போல எட்டு வழி சாலைகள் அணுகுவது, மீன் பிடிப்பதற்காக அங்கே அதிலே போடப்படுகின்ற தடை சட்டங்கள், இந்த காவிரி டெல்டா பகுதியை மீத்தே எடுப்பதற்கு அங்கே விவசாய நிலங்களை அழைத்து என்ன செய்கிறார்கள்? மீத்தே எடுக்கிறார்கள். இவையெல்லாம் நம்முடைய நிலத்தை நாம் அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவை மனிதனுடைய இதயம் சுருங்க சுருங்க இந்த இயற்கையை மாசுபட்டுக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, இயற்கையை நாடுவதற்கு பதிலாக மனிதன் எதை நாடுகின்றார்? செயற்கையை நாடுகின்றார். நாம் இன்று என்ன செய்கிறோம்? அழகாக சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? யூஸ் அண்ட் த்ரோ. நம்முடைய பிள்ளைகளை தான் சொல்ல கூடாது, என்ன சொல்லுவீங்க? யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ தான் பயன்படுத்துவாங்க, அந்த இலையை தான் பயன்படுத்துவோம். நம்முடைய கிழங்கு வீட்டில் என்னது இருக்கும்? அந்த சில்வர் டம்ளர்லாம் இன்றைக்கு போச்சு, அதுதான் யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ தான் வாங்கிப்போம். அதே போல் அங்கே பேப்பர் இருப்போம், அந்த இலை என்னது மாலையில எல்லாம் போச்சு, யூஸ் அண்ட் த்ரோ போயிட்டு தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வைக்கிறோம். மருந்தே உணவு, உணவே மருந்து என்ற ஒரு காலமாறி இன்று நாம் பயன்படுத்துகின்ற எல்லாமே ஒரு பிளாஸ்டிக்காக மாறிக்கொண்டிருக்கு. செயற்கையையும் நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இன்று இயற்கையை நாம் பயன்படுத்தவில்லை, செயற்கையை நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இன்று இந்த பூமியை அழித்துக் கொண்டு வேற்றுக்கிழங்குகளே மனிதர்கள் வாழ முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன செய்யறாங்க? ராக்கெட் சொல்றாங்க, இந்த பூமியில மனுஷன் வாழ முடியாது. ஆனால் அந்த வேற்றுக்கிழங்கத்திலே மனிதர்கள் வாழ முடியுமா என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யறோம்? இயற்கையை அழித்துக் கொண்டே இருக்கிறோம். கேரளாவில், கேரளா வண்டியால பார்த்துருக்கிறீங்களா? கேரளா வந்து ஒரு வேர்டு போட்டிருக்கோம், இயற்கை வச்சு என்ன என்ன இது போட்டிருப்பாங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு நிறைய கேரளா வேலைகள் போட்டீங்க, என்ன போட்டிருப்பாங்க? வாகனத்தில் ஒரு ஆங்கில மாத்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, என்னது இருக்கும்? யாராவது காட்ஸ் ஓன் கண்ட்ரி இருக்குமா? நீங்க கேரளாவில் எல்லா வண்டியிலையும் பாருங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி இருக்கு. அப்ப நம்முடைய வாகனம் நம்முடைய நாடெல்லாம் கடவுளுடைய நாடு இல்லையா? நம்முடைய தமிழ்நாடு. காலையிலேயே நீங்கள் வெள்ளுக்குறையில் இங்கே ஒன்று தெரியாது, நீங்கள் வெள்ளிக்கோட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் பக்கம் காலையில் எவ்வளவு நாளை டன் கணக்கில் இங்கிருந்து கல் போகுது தெரியுமா? இங்கிருந்து கேரளாவில் இல்லாத கல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியா? கேரளாவில் இல்லாத கல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே அவர்கள் எடுப்பதில்லை, மண் அள்ளுவதில்லை, பாறை பிளப்பதில்லை, பாறைகளை அடிப்பது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நாடு அழிந்து விடும்.
அதே போல இருக்கிற இன்றைக்கு நம்முடைய இந்த இடையெல்லாம் அப்படியே பாருங்கள். அதாவது ஒரு 3 வாரத்திற்கு முன்பாக நம்ம வந்து அப்போ அதில் ஒரு பொல்லா மாதிரி நடந்தாங்க நம்ம ஃபாதர் மேடம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா பார்க்கல அதில் ஒரு அதில் வந்து ஒரு பொல்லா மாதிரி காட்சி இருந்துச்சு. அப்படி தானே நான் அதை ஸ்டேட்டஸ் வச்சேன். நறுக்கம் பண்ணிட்டு ஃபாதர் எங்கே இருக்குது உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை இப்போ சர்ச்சில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் ஒரு பையன் அப்போது அவங்க 2 கொல்லாமலம் நடந்தது நான் சொல்கிறேன் அந்த கொல்லாமலத்தில் பருகிறேன் அவன் என்ன செய்யறான் தெரியுமா கொல்லாமலம் மொத்த அண்டியாக அந்த பழத்தோட இருக்கு தான் அண்டியாக எல்லாம் பிஞ்சு அண்டி பறிச்சிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை எது புத்துல என்பது அந்த அண்டின்னு தெரியல. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் உடையாக பெற்றுக்கொண்டோம் நாம் இதை உடையாக நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றோமா எப்படி தெரியாது நெல் எப்படி வருது சில பிள்ளைகள் யாரில் இருந்தால் நெல் வருது தெரியவில்லை பிள்ளைகளுக்கு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மறையாளம் தெரியாது பெடுசலங்கள் யாருக்கெல்லாம் மறையாளம் தெரியும் எது பார்ப்போம் பெடுசல மறையாளம் தெரிஞ்சவங்களுக்கு எது பார்ப்போம் தெரியாது. உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க அப்படிதான் மலையாளம் பிடிக்குமா பிடிக்காதான் சின்ன பிள்ளைங்களை சொல்லலாம் மலையாளுவதற்கு பிடிக்குமா பிடிக்காதான் பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்காது உங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லி அட்ரஸ் எல்லாரும் வெள்ளரட மலையில ஏற்ற சொல்லுவாங்க சரிதானா. நீச்சல் தெரியுமா பிள்ளைங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரிய பிடிக்குமா எண்ணிடலாம் நம்ம தெரிஞ்சவங்க அப்படிதானே பிள்ளைங்க 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 நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கிடைச்சல கொஞ்சம் அப்படிதானே. அன்புக்குரியவர்களே மரம் ஏற தெரியாது நீச்சல் தெரியாது பழம் பிடிக்காது அவங்களுக்கு மரம் எங்க பிடிக்கும் மாம்பழம் பிடிக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு பல பழம் பிடிக்குமா பிள்ளைங்களை பிடிக்குமா பிடிக்காது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாம் கொடுக்கவில்லை நாம் அவருடைய சந்திகளிடத்திலிருந்து குறையாக பெற்றுக் கொண்டோம் நாம் அதை கொடுக்கவில்லை கொல்லாமல கொடுத்து பாருங்க பிள்ளைங்க சாப்பிடுறாங்க சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது அது நாம சாப்பிடும் அப்படிதானே சாப்பிட்டீங்களா பெரியவங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க உங்க பிள்ளைங்களை கொடுங்க தூக்கி எறிவாங்க இது என்ன பழம் நல்லாவே இல்லை காரது அப்படின்னு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த கடையில தூக்கி கிடக்கு அது கடையில் கிண்டர் சாப்பிடும் வேற என்னது வேற என்னது பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் பிடிக்கும். அன்புக்குரியவர்களே நாம் பணத்தையும் நகையை சொத்தையும் பாதுகாக்கும்படி அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுப்பதற்கு பழகியிருக்கின்ற நாம் நாம் நாம நெல்லு போடுறோம் அந்த
நெல்லை கொண்டு வேற ஒரு இடத்துல போட்ட நெல் வராது. அப்ப அந்தந்த இடத்திற்கு ஏற்ற பயிர்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நாம் இன்று தவறி விட்டோம். எனவே நம்மை சுற்றி உள்ள நமக்குள்ள சூழலை நாம் பாதுகாக்க தவறி விட்டோம் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் அப்படித்தான போட்டு மழை வெள்ளம் பெய்தவுடன் என்ன செய்து நம்ம இன்னொரு காலத்தில் ஒரு வருஷத்தில் 6 மாதம் மழை பெய்தாலும் தண்ணி கட்டுமா? நம்ம வீட்டில் தண்ணி கட்டுமா? பெரியவங்க தான் சொல்லுது, கெட்டுமா கெட்டாத கெட்டாத இன்னைக்கு ஒரு மழை போதும். நமக்கு இந்த வருஷம் 2 மழை தான் பெய்துச்சு, தண்ணி கட்டி கிடக்கு, தொழில் போல கிடக்கு. அப்போ நாம் என்ன செய்து விட்டோம்? நாம் இயற்கையை இடமிழ்த்தது, இயற்கை சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கும். எனவே மழை நீரை நம்முடைய பூமியுள்ள மழை நீரை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை பேட வேண்டும். எனவே நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை பார்க்கும்போது எனக்குள்ள நிலத்தில் நாம் இந்த பகுதியில் மரங்களை பயிரிட வேண்டும், எனக்கு இது தேவை, எனக்குடைய நிலத்தில் உள்ள தண்ணீரை நான் சேமிக்க வேண்டும், இது வெளியே செல்லக்கூடாது. அவ்வாறு ஒவ்வொருவரும் நான் செய்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த சூழலானது அது பாதுகாக்கப்படுகிறது. மூன்றாவதாக பிறரோடு நாம் இணைய வேண்டும், பிறரோடு நாம் இணைய வேண்டும். அதற்கு அதாவது நமக்கு நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் வந்தவங்க ஒரு வாரத்தில் வாட்ஸ்அப்பில் டிவியில் எல்லாம் ஒரே செய்தியாக இருக்கும். வேளாண் சட்டம் வந்துச்சு, முதல்ல 1 மாதம் என்னது எங்கே பார்த்தாலும் வேளாண் சட்டத்துக்கு எதிர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு அடக்கம் இருக்கிறதாக இருக்காங்க. போராட்டத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம், சிறிது காலத்திலே போராளிகள் என்னாதார்கள் என்பது தெரியாது. அவங்க என்ன செய்துருவாங்க? பணத்தை வாங்கிடுவாங்க, பணத்தை வாங்கி உள்ளே வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க. அரசுக்கு தெரியும் யாரை பிடிச்சா இந்த போராட்டத்தை நடத்த முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே டெக்னாலஜி இல்லை, அறிவியல் வளர்ச்சி இல்லை, அப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் என்ன செய்தோம்? மக்கள் ஒன்றாக இணைந்தார்கள், அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை கண்டார்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறா சொல்லுவோம்? நம்ம எல்லாம் போராடுறோம், அணு உலைக்கு எதிராக போராடுறோம். அணு உலை வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. எப்படி ஒரு வேளாண் சட்டத்தை மட்டும் பின்வாங்கிட்டாங்க, அது எப்படி? அது பஞ்சம், அவங்க போராட்டம் கிடைச்சிருக்காது. அன்புக்குரியவர்களே, மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இயக்கமாக இணைந்து எந்த எந்த அமைப்புகள் இந்த இயற்கையை பேணி காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நடிகர் விவேக் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சொன்னார், அவர் நமக்கு நடிகர் சொல்லி சொல்லிடுவார், நம்முடைய சித்தாந்தம் தெரியுமா? அவர் சொல்லுவார், செல்வோடு பல மணிகளில் சில நிமிடம் ஒதுக்கி மண் நோண்டி மரநடுவோம் என்று சொன்னார். ஒரு மனிதன், ஒரு சாதாரண நடிகர், நகைச்சுவை நடிகர் சொல்லி ஏராளமான மரங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் நட்டு சொன்னார். அவர் கடவுள் இயந்திரத்தை பிடிக்கிறவர்கள் எடுத்துட்டார். அதாவது செல் நோண்டு பல மணிகளில் சில நிமிடம் ஒதுக்கி மண் நோண்டி மரநடுவோம் என்ற ஒரு சிந்தனை மக்கள் மனதில் விதைத்து சென்றார் நடிகர் விவேக். அன்புக்குரியவர்களே, நாம் இயற்கையை நாம் இன்று கொண்டாடி கொண்டு வருகிறோம், இயற்கை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கோம். நம்முடைய ஒரு சபதம் எடுப்போம், ஆண்டுதோறும் நம்முடைய பங்கு குடும்ப விழாவிலே நம்முடைய எல்லா வீடுகளையும் ஒரு மரம் நட வேண்டும். நம்முடைய பங்கு எத்தனை குடும்பம் உண்டு? எத்தனை குடும்பம் இருக்கு? ஒரு 300 குடும்பம் இருக்குமா? இருக்க முடியாது. அப்ப ஒரு வருஷம் நம்முடைய பங்கில் 300 மரம் நட்டுனா 5 வருஷத்தில் எவ்வளவு மரம் ஆகும்? எவ்வளோ? 5 x 15 1500 மரம். அப்போ நம்முடைய அப்பட்டு உள்ள ஒரு காடு மாதிரி இருக்குமா? இருக்காதா? பாலைவரம் மாதிரி இருக்குமா? சோலைவரம் மாதிரி இருக்குமா? அன்புக்குரியவர்களே, எனவே நாம் சித்திப்பதோடு விட்டுவிடாம இந்த நாம் ஆண்டுதோறும் நம்முடைய பங்கு குடும்ப விழாவிலே முன்னிட்டு நம் ஒவ்வொருவர் எல்லா குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு மரத்தை நாம் இடவோம், அதை பேணி காப்போம் என்ற ஒரு சபதத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய இந்த அப்பட்டு விளை நம்முடைய நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு கிராமமாக அது மாறுபடும். மாற்றுகள் எல்லாம் ஏதோ ஒரு சிறிய இடத்தில் தான் மாற்றம் தோன்றுகிறது, அது ஒட்டுமொத்த மனிதத்தையும் உலக
கிராமமானது இந்த பங்காளர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னடையாளமான முன்னுதாரணமான ஒரு பங்காக மாற முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் திருப்பலிலே தொடர்ந்து கொண்டாடுவோம்.